அனைவருக்கும் வணக்கம். 6/7/2018க்கான ராசி பலன்கள். ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ விளம்பி வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி. வரலாற்றில் இன்று உலக ஜினோசிஸ் தினம் இன்று. பரிதி மார்க் கலைஞர் அவர்கள் பிறந்த தினம் இன்று. ஜார்ஜ் வாக்கர் புஷ் பிறந்த தினம் இன்று. நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 1:45, 2:45. ராகு காலம் 10:30, 12. குளிகை 7:30, 9. யமகண்டம் 3:04, 30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 8:59 வரை. அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:37 வரை உத்திரட்டாத்தி பின்பு ரேவதி. யோகம் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் பூரம். மேஷம். மேஷம் ராசி நேயர்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே இருக்கும். பணியாளர்கள் பணி சுமையை சந்திக்க நேரிடும். இயலாதவருக்கு இயன்ற உதவி செய்வீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. செய்யும் தொழிலால் கீர்த்தி உண்டாகும். புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். தந்தை மகனுக்குமான உறவுகள் மேம்படுங்க. உயர் பதவி கிடைப்பதற்கு சாதகமான சூழல் அமையும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. பாராட்டுக்கள் கிடைக்கும். பரணி உறவுகள் மேம்படுங்க. கிருத்தியை சாதகமான நாளாக அமையும். ரிஷபம். ரிஷபம் ராசி நேயர்கள் முக்கிய பணி நிறைவேற விடா முயற்சி தேவைப்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே இருக்கும். பணியாளர்கள் நிர்வாகத்தினரிடம் பரிசு பாராட்டுகளை பெறுவார்கள். வாகன பயணத்தில் மித வேகத்தை பின்பற்றவும். மூத்த சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணி செய்யும் இடங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. பிறரிடம் வேலைகளை கொடுக்காமல் வேலைகளை தாங்களே முடிப்பது சிறப்பு. வீண் அலைச்சல்களால் உடல் சோர்வு உண்டாகும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்தியை அனுகூலமான நாளாக அமையும். ரோகிணி பணிகளில் கவனம் தேவைங்க. மிருகசீரிஷம் அலைச்சல்கள் உண்டாகும். மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள் பணியில் திடீர் பொறுப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாங்க. லாபம் அதிகரிக்கும். சீரான ஓய்வு உடல் நலம் பாதுகாக்க உதவும். பெற்றோரின் அன்பும் ஆசியும் கிடைக்குங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பால் தொழிலில் லாபம் உண்டாகும். மனைவியின் ஆதரவால் சேமிப்பு உயரும். கூட்டாளிகளின் உதவியால் சுப விரயம் செய்து தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம். இன்பமான நாளாக அமையும். திருவாதிரை தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். புனர்பூசம் உயர்வான நாளாக அமையுங்க. கடகம். கடகம் ராசி நேயர்கள் உறவினரால் உதவி கிடைக்கும் நாளாக அமையுங்க. வியாபாரம் சார்ந்த இடையூறுகளை சரி செய்வீர்கள். லாபம் உயரும். பணியாளர்கள் பணி சுமையை திறம்பட சமாளிப்பார்கள். பெண்கள் ஆடம்பர எண்ணத்துடன் செயல்படுவார்கள். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் மேம்படும். பொதுக்கூட்ட பேச்சில் ஈடுபடுபவர்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் சாதகமற்ற சூழல் உண்டாகும். தொழில் வகை அலைச்சல்களும் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் உறவுகள் மேம்படும். பூசம் பேச்சில் கவனம் தேவைங்க. ஆயில்யம் உதவிகள் கிடைக்கும். சிம்மம். சிம்மம் ராசி நேயர்கள் சுறுசுறுப்புடன் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் வியத்தகு அளவில் முன்னேற்றம் உருவாகுங்க. ஆதாயம் அதிகரிக்கும். வெகுநாள் காணாமல் தெரிய பொருள் புதிய முயற்சியால் கைக்கு வந்து சேருங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதியாக நடந்து கொள்ளவும். பூர்வீக சொத்துக்களால் தன விரயம் உண்டாகுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புத்திரர்களிடம் நிதானமாக நடந்து கொள்ளவும்.
உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. நட்சத்திர பலன்கள் மகம், பொறுப்புகள் அதிகரிக்கும். பூரம் நிதானம் வேண்டுங்க. உத்திரம் தன விரயம் உண்டாகும். கன்னி, கன்னி ராசி நேயர்கள் திட்டமிட்ட செயல் இனிதாக நிறைவேறுங்க. குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமை குறையுங்க. உபரி வருமானம் கிடைக்கும். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். புதிய மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். பொருட்சேர்க்கையால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சாதகமான சூழல் அமையுங்க. புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் எண்ணங்கள் மேலோங்கும். அஸ்தம் பொருட்சேர்க்கை உண்டாகும். சித்திரை பாராட்டுகள் கிடைக்குங்க. துலாம், துலாம் ராசி நேயர்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் முயற்சியும் உழைப்பும் அவசியம். அளவான பணவரவு கிடைக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்வார். சொத்து ஆவணம் பிறர் பொறுப்பில் தரக்கூடாதுங்க. குறுகிய தூர பயணங்களால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். நிர்வாகத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். நீர்வழி வியாபாரங்களால் சுமாரான தனவரவு உண்டாகும். புதிய முயற்சியில் சாதகமான சூழல் அமையுங்க. மாணவர்களின் அறிவு கூர்மை வெளிப்படும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை மகிழ்ச்சியான நாளாக அமையும். சுவாதி தனவரவு உண்டாகும். விசாகம் அறிவு கூர்மை வெளிப்படுங்க. விருச்சிகம், விருச்சிகம் ராசி நேயர்கள் பேச்சில் நிதானத்தை பின்பற்றவும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பணம் வசூலிக்க இதமான அணுகுமுறை நல்லதுங்க. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடும். பெண்கள் குடும்ப நலனுக்காக பாடுபடுவார்கள். விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். எதிர்த்தவதால் எதிர்பார்த்த பலன் கிடைக்குங்க. வாக்கு வன்மையால் அனைவரையும் கவர்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செயல்கள் நடைபெறும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் உதவிகள் கிடைக்கும். அனுஷம் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். கேட்டை காரிய சித்தி உண்டாகுங்க. தனுசு, தனுசு ராசி நேயர்கள் மதி நுட்பத்துடன் செயல்பட்டு வருவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் பன்மடங்கு உயருங்க. குடும்ப தேவைகள் தாராள செலவில் நிறைவேறும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்தும் செல்லவும். கால்நடைகளால் சில விரய செலவுகள் ஏற்படும். பயணங்களின் போது எச்சரிக்கை வேண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. பூராடம் அனுசரித்து செல்லவும். உத்திராடம் பயணங்களின் போது எச்சரிக்கை தேவைங்க. மகரம், மகரம் ராசி நேயர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிக்குரிய பலன் முழுமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் உயரும். சமூக அந்தஸ்தும் உயருங்க. பெண்கள் குடும்ப நலனில் அக்கறை கொள்வார்கள். சுப விஷயத்தில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். புத்திரர்களின் ஆதரவால் சேமிப்பு உயருங்க. வெளிநாட்டு பயணங்களால் லாபம் கிடைக்கும். ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் சுப செய்திகளால் மகிழ்ச்சி உண்டாகும். திருவோணம் புத்திரர்களின் ஆதரவு கிடைக்குங்க. அவிட்டம் பயணங்களால் லாபம் உண்டாகும். கும்பம், கும்பம் ராசி நேயர்கள் அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை அதிகரிக்கும். ஆதாயம் உயருங்க. பெண்கள் கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவீர்கள். எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும். உடல்நலத்தில் முன்னேற்றம் உண்டாகும். திடீர் யோகத்தால் தன வரவு அதிகரிக்கும். சுய தொழிலில் மேன்மையான சூழல் ஏற்படும். புத்துணர்ச்சி பெறுவீர்கள்.
புதிய வாகனங்களை வாங்குவதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. நட்சத்திர பலன்கள் அவிட்டம், அதிர்ஷ்டமான நாளாக அமைச்சும். சதயம், புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். புரட்டாத்தி, பொருட்சேர்க்கை உண்டாகுங்க. மீனம், மீனம் ராசி நேயர்கள் பிறர் வாக்குறுதியை நம்பி முக்கிய செயலில் ஈடுபட வேண்டாங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே இருக்கும். பெண்கள் திடீர் செலவை கண்டு திணறுவீர்கள். தரமறிந்து உணவு உண்பது மிகவும் நல்லதுங்க. பிள்ளைகளால் உதவிகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கடல் மார்க்க செய்திகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி, விவாதங்களை தவிர்க்கவும். உத்திரட்டாத்தி, அனுகூலமான நாளாக அமையும். ரேவதி, மேன்மையான நாளாக அமையுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.